சென்னையில் உள்ள வானொலி நிலையத்தை மூடிடணும். அது தேவையில்லை, வேஸ்ட். இந்த வேலையை ஒரு அஞ்சாவது படிக்கிற பையன் படி போவான், என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் பரவலாக மழை பெய்யும், சில மாவட்டங்கள் கொஞ்சம் கனமான மழை பெய்யும், ஒரு சில மாவட்டங்கள் காற்றுடன் மழை பெய்யும். இது எங்களுக்கு தெரியாதா? அது நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா? அப்புறம் எதுக்கு நீங்க தொழில்நுட்பம் வச்சிருக்கீங்க? ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை நமக்கு சற்றே தாமதமாக கிடைத்தாலும் அதில் அளித்துள்ள அளவை விட அதிகமாக மழை பொழிவு ஏற்பட்ட சூழ்நிலைகளும் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப சுலுவுங்க, ஆனா நான் சயின்டிபிக் விவரத்தோட கொடுக்கறேன் உங்களுக்கு. இத்தனை பேசுறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்றேன். 4,000 கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல 92% மொத்தம் செலவழிச்சுட்டாங்க. என்ன மழை வந்தாலும் ஒன்னு ஆகாதுன்னு சென்னையை பத்தி பேசினவரு, வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு, 42% தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க, மீதி நாங்க செலவழிக்கலங்கிறீங்களா? 4,000 கோடி செலவு பண்ணுங்க, கொடுத்துருக்கிற பணத்தை நீங்களே செலவு பண்ணிருக்கோம் சொன்ன பணத்தை இங்க போட்டீங்க, அந்த நம்பர் ஏன் மாறுது? இங்க மெட்ரோலஜிக்கல் சரியா இல்ல, எங்களுக்கு இன்ச் பை இன்ச் கரெக்டா சொல்லியிருந்தேன், நாங்க எல்லாம் அப்படியே ஆணித்தரமா பண்ணிருப்போம் சொல்றவங்களுக்கு நான் கேக்குறேன், 4,000 கோடி நம்பர் நீ சரியா சொல்லையா? 92% சொன்ன ஆளு எப்படி நீங்க அதுக்கப்புறம் மாத்தினீங்க அந்த நம்பர் 42? இன்ச்சு இன்ச்சு மழையை நாங்க சொல்லேன்னா நீங்க 92-42 உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்க எங்க கிட்ட பேசின என்னங்க பதில் சொல்ல முடியும்? ஒரே ஒரு நம்பர் 92%க்கும் 42%க்கும் வித்தியாசம் தெரியாம பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இப்போ இன்னைக்கு அவங்க இன்னொரு அமைச்சர் மூலமா கேட்கிறாங்க, எங்க 0.2 சென்டிமீட்டர் இன்னும் ஜாஸ்தியா வரும்னு சொல்லி இருந்தா நாங்க ஏற்பாடு பண்றோம் பேசுறீங்களா? நான் எவ்வளவு காலமா கத்திட்டு இருக்கிறேன், நடவடிக்கை எடுங்க, நடவடிக்கை எடுங்க, நடவடிக்கை எடுங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்க. இன்னொன்னு, சென்னையில் உள்ள வானொலி நிலையத்தை மூடிடணும், அது தேவையில்லை, வேஸ்ட். இந்த வேலையை ஒரு அஞ்சாவது படிக்கிற பையன் பண்ணிட்டு போவான், என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் பரவலாக மழை பெய்யும், சில மாவட்டங்கள் கொஞ்சம் கனமான மழை பெய்யும், ஒரு சில மாவட்டங்கள் காற்றுடன் மழை பெய்யும். இது எங்களுக்கு தெரியாதா? அது நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா? அப்புறம் எதுக்கு நீங்க தொழில்நுட்பம் வச்சிருக்கீங்க? உலகம் முழுவதும் நவீன தொழில்நுட்பத்திற்கு மாறிட்டு வருது. இன்னும் நீங்க சுதந்திரத்துக்கு முன்பு எந்த நிலையோ அதே நிலையில தான் நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க. நீங்க தானே மக்களை எச்சரிக்கை கொடுக்கணும், இந்த பகுதியில இந்த மாவட்டத்துல இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும், உறுதியா சொல்லணும் இல்ல? நீங்க ஏன் அமெரிக்கால இருக்கிறது உங்களால இங்க செய்ய முடியாதா? அமெரிக்காவில நியூயார்க் நகரம் ஒன்னு இருக்கு, அந்த நகரத்துல பாத்தீங்கன்னா நியூயார்க்ல மேன்ஹாட்டன், குயின்ஸ், ஸ்டேட்டன், பிரான்ஸ், ஸ்டேட்டன் ஐலண்ட், இதெல்லாம் பல பகுதிகள் இருக்கு. அங்க இருக்கிற வானொலி மையம், வானிலை மையம் வந்து அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த வாரம் புதன்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு மழை பெய்யும், 12:30 to 1:30 ஒரு மணி நேரம் மழை பெய்யும், எங்க மேன்ஹாட்டன்ல மழை பெய்யும். அதே போன்று அடுத்த வாரம் புதன்கிழமை 12:30 to 1:30 மேன்ஹாட்டன்ல மழை பெய்யும். அதுக்கேற்பதான் அங்க இருக்கிற மக்கள் அவங்க அன்னைக்கு தினத்தை திட்டமிடுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. ஆனா இங்க இவ்வளவு மழை கொட்டுது, சென்னையிலயும் பாத்தீங்கன்னா சொல்லல 440 சென்டிமீட்டர் பெய்ஞ்சிருக்கு சென்னையில, அந்த மிச்சாம் போயில்ல. இவங்க அரசு என்ன சொல்லிக்கு 20 சென்டிமீட்டர் பெய்யும் சொன்னாங்க, அதான் அதுக்கு 2 மடங்கு பெய்ஞ்சிருக்கு இங்க. அது கூட சொல்ல கூட இல்ல, இங்க ஆரஞ்ச் அலர்ட் சொன்னா போதுமா? அது மட்டும் இல்ல, இங்க தாமிரபரணியில மிகப்பெரிய சேதம், தாமிரபரணி ஆற்றுனால அது அந்த வெள்ளம்னால மிகப்பெரிய சேதம். இன்னும் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க முழுசா கணக்கு சரியா தெரியல, அரசு ஏதோ ஒரு 25, 30 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் நிச்சயமா சேதம் இன்னும் அதிகமா தான் இருக்க போகுது, இன்னும் அது சரியான முறையில கணக்கு எடுக்கல, ஏன்னா சில கிராமங்களுக்கு இன்னும் போல. அதனால இதுல நிவாரண பணிகள் வேகப்படுத்தணும், அமைச்சர்கள் இங்க இருக்கிறாங்க ஏதோ பண்றாங்க, நான் பண்ணலன்னு சொல்லல, நானு இன்னும் வேகப்படுத்துங்க. மக்களை சந்திக்கிறப்போ அவங்க சொல்ற குறைகள்லாம் என்ன தாங்க முடியல,
எப்பதான் நீங்க பாடத்தை கத்துக்க போறீங்க? எத்தனை புயலை நீங்க பாத்திருக்கீங்க, எத்தனை வெள்ளத்தை பாத்திருக்கீங்க? பாத்துட்டு இன்னொன்னு கத்துக்கணும்ல, அடுத்தது இல்ல, அதே நிலையதான் இருக்குது. ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை நமக்கு சற்றே தாமதமாக கிடைத்தாலும் அதில் அளித்துள்ள அளவை விட அதிகமாக மழை பொழிவு ஏற்பட்ட சூழ்நிலையிலும் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மழைப்பொழிவு கடுமையாக உடனே 8 அமைச்சர்கள், 10 இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள் அங்கே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மாவட்ட வாரியாக இந்திய காவல்பணி அதிகாரிகள் மீட்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் நியமிக்கப்பட்டார்கள். அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் வீரர்கள் படகுகள் உபகரணங்கள் 375 வீரர்கள் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் 15 குழுக்கள், 275 வீரர்கள் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 10 குழுக்கள் களத்தில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதலாக மீட்பு பணிகளை விரைவுபடுத்த தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையில் பயிற்சி பெற்ற 230 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இது மட்டுமின்றி நமது இராணுவ வீரர்கள் 168 பேர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதுவரை 12,653 பேர் மீட்கப்பட்டு 141 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு, குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. நீங்க சொன்னீங்க சென்னை வானிலை மையம் ரொம்ப அதிநவீனமானது, முன்கூட்டி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ அன்புமணி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, சென்னை வானிலை ஆய்வு மையத்தை இழுத்து மூடணும், ஏன்னா வெளிநாடுகளில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எவ்வளோ நேரம் மழை பெய்யும், எவ்வளோ சென்டிமீட்டரில் பெய்யுன்றதுலாம் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்குறாங்க, ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கு உங்களுடைய பதில்? அந்த குற்றச்சாட்டு சரியானதுக்கா இல்லை, ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன், 3 டாப்ளர்ஸோட இந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடிய இந்த மழையும் இது எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்டுன்னு வாங்க, எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்டுன்னு வாங்க, இந்த மாதிரி ஒரு அதி விருஷ்டி அனாவிருஷ்டிங்கிற அந்த முறையில ஒரே ஏகமா மழை பெய்யுது, ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அன்னைக்கு பெய்யுது. இதை இவ்வளவு விவரமா எடுத்து 10ஆம் தேதி சொல்றாங்க, நானும் சொல்றேன் உங்களுக்கு. அவர் எப்படி சொல்றாருன்னா, இந்த மாதிரி அதி கனமழை பெய்யும், மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, அக்யூரேட்டா எவ்வளவு நேரம் பெய்யும், எவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யும்ன்ற விவரங்களை அவங்க சொல்றது இல்ல. அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியாது, அதனால வானிலை ஆய்வு மையத்தை இழுத்து மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்குதான் இப்போ இல்லைங்க, குற்றச்சாட்டு வைக்கலாம், அதுக்கு விவரமும் எடுத்து சொல்லணும். இப்ப சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க? நான் அதுக்கு பதிலா கேள்வி கேட்கிறேன். மழையை ஒரு நிமிஷம், நார்மலா பெய்யற மழை இவ்வளவு பெய்யும் அதுக்கு ஏத்த மாதிரி முன்னெச்சரிக்கை எடுத்துருப்போம் சொல்றாங்க. சரி, நார்மலா பெய்யறத விட ஜாஸ்தியா பெய்யும்ன்றதுக்கு எடுத்த ஏற்பாடு என்ன? அது கூட அங்க இல்லைங்களே. எங்க நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்றேன், அதே தவிர இன்னொன்னு சொல்றேன். நார்மலா மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்கள்ல பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டு இருக்கணுமா இல்லையா? எப்ப போனாங்க அங்க மந்திரிகள், எப்ப போனாங்க? நான் இந்த ஒரு மத்திய அமைச்சரா இருந்துகிட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பல, இருந்தாலும் நான் கேட்கிறேன். நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுல இருந்து அங்க யாராவது இருந்தாங்களா? இல்லைங்களே. நார்மல் மழைய மாதிரி வரும், சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்ப கூட நீங்க இருந்திருக்கலாமே. சோ குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப சுலுவுங்க, ஆனா நான் சயின்டிபிக் விவரத்தோட கொடுக்கறேன் உங்களுக்கு. இத்தனை பேசுறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்றேன். 4,000 கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல 92% மொத்தம் செலவழிச்சுட்டாங்க. என்ன மழை வந்தாலும் ஒன்னும் ஆகாதுன்னு சென்னையை பத்தி பேசினவரு, வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு, 42% தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க, மீதி நாங்க செலவழிக்கலைங்கிறீங்களா?
4000 கோடி செலவு பண்ணுங்க, கொடுத்திருக்கிற பணத்தை நீங்களே செலவு பண்ணிருக்கோம் சொன்ன பணத்தை இங்க போட்டீங்க, அந்த நம்பர் ஏன் மாறுது? இங்க மெட்ரோலஜிக்கல் சரியா இல்ல, எங்களுக்கு இன்ச் பை இன்ச் கரெக்டா சொல்லியிருந்தா நாங்க எல்லாம் அப்படியே ஆணித்தரமா பண்ணிருப்போம் சொல்றவங்களுக்கு நான் கேக்குறேன், 4000 கோடி நம்பரை நீ சரியா சொல்லையா? 92% சொன்ன ஆளு எப்படி நீங்க அதுக்கப்புறம் மாத்தினீங்க அந்த நம்பர் 42? இன்ச் இன்ச் மழையை நாங்க சொல்லா நீங்க 92-42 உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்க எங்க கிட்ட பேசினா என்னங்க பதில் சொல்ல முடியும்? ஒரே ஒரு நம்பர் 92%க்கும் 42%க்கும் வித்தியாசம் தெரியாம பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இப்ப இன்னைக்கு அவங்க இன்னொரு அமைச்சர் மூலமா கேட்கிறாங்க, எங்க 0.2 சென்டிமீட்டர் இன்னும் ஜாஸ்தியா வரும்னு சொல்லி இருந்தா நாங்க ஆஹா ஏற்பாடு பண்றோம் பேசுறீங்களா? என்ன அநியாயம்! நான் நடவடிக்கை எடுக்கிறேன் எடுக்கலன்னு நான் பேசவே இல்லை, அங்க எடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேக்குறேன். 92% சொல்லி அதை மழை வந்ததுக்கு அப்புறம் 42% பேசுற அமைச்சர்கள் இருக்கும்போது மத்திய அமைச்சர்கள் டீம் வந்துட்டு நல்லா இருக்கு, நீங்க கொடுத்த டேட்டா வச்சு சொல்றாங்க நீங்க 92 சொன்னப்ப நல்லா இருக்குங்கிறோம், நீங்களே வந்து இல்லைங்க 92 இல்ல 42 சொன்னீங்கன்னா அதையும் நீங்க கேட்கணுங்க, எங்களை கேளுங்க, நாங்க பதில் கொடுக்குறோம். அங்க கேளுங்க, 4000 கோடியில 42 தான் செலவழிச்சிருக்கீங்க சென்னையிலன்னா இன்னும் டாப்ளரை வச்சுட்டு இன்ச் பை இன்ச் மழை கேக்குறீங்களா? என்னது இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு நீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேக்குறேன். நான் 12ஆம் தேதி வார்னிங் கொடுத்ததே எங்களுக்கு சமயத்துல வார்னிங் கொடுக்கறேன்னு சொன்னவங்களே நான் கேக்குறேன், 12ஆம் தேதி 5 நாளைக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் இல்லைங்கிறீங்களா? அப்போ அப்ப நீங்க சொல்றீங்களா 12ஆம் தேதி வார்னிங் கொடுக்கலன்னு? இதே மாதிரி அங்க 2015 அக்டோபர்லயே சவுத் ஏசியன் கான்பரன்ஸே நடந்தது, இந்த மாதிரி 150 times ரெயின் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க, ஆனா அப்பவும் இந்த மாதிரி மிஸ் ஆச்சு. ஏன்னா இதுக்கு ஒரு ஒரு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் டெக்னிக்கலா டிஸ்கஸ் பண்றாங்க வைக்கிறாங்க, ஆனா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ப்ராப்பரா வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இல்லாம ஒவ்வொரு தடமையும் போயிட்டு இருக்கு, அதுக்கு என்ன ஒரு தீர்வு? நல்லா கேக்குறீங்க. நீங்க 2015 நான் போனேங்க அம்பத்தூர்ல, வெள்ளத்துல நடந்து போனேன், உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன், அந்த எஸ்டேட்ல எப்படி இருக்காங்க, எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு என்ன நஷ்டம் நடந்திருக்கு, எங்கிருந்து அந்த கால்வாயெல்லாம் மூடப்பட்டிருக்கு, அதிக நீர் அதிக நீர் ஓடி வரும்போது அது அப்படியே அதோட தடத்துல போய் கடல்ல கலக்க வேண்டிய ரூட்ல எல்லாத்துலையும் அடைச்சு அங்க என்னெல்லாமோ கட்டியிருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருந்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க. இதை தவிர நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னு சொல்லாம விட்டதுனால அதையும் இப்ப சேர்த்து சொல்றேன் உங்களுக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிகளை 19ஆம் தேதியே அவங்க சென்னையில போய் உட்காந்து அம்பத்தூர் எஸ்டேட்ல அந்த டெலிகேஷன் நான் கேட்டேன், நான் அனுப்பி வச்சா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கா இல்ல வேற எங்கேயாவது உட்காரணுமா? இல்லைங்க, எங்க எஸ்டேட்லயே நாங்க இடம் கொடுக்குறோம், அனுப்பி வைங்க. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் போயிருக்காங்க, உடனடியே அவங்களுக்கு நிவாரணம் கையில கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம். சோ மத்திய அரசு பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆனா மாநில அரசு இந்த மாதிரி 4 கேள்வியை உங்ககிட்ட பூத்திட்டு எங்களை விட்டு கேட்க சொல்லிட்டே இருப்பாங்க, நாங்க பதில் கொடுத்துட்டே இருப்போம். அவங்க பண்ண வேண்டிய செயல் அம்பத்தூர்ல 2015 வந்த வெள்ளத்துக்கு அப்புறம், அம்பத்தூர்னா தொழில் மையம், அங்க இருக்கக்கூடிய தொழில் படுத்துருச்சுன்னா நம்மளுக்கு வருவாய் தமிழ்நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது. 2015 வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்க பாடம்? அந்த பாடத்துக்கு ஏற்ப என்ன பண்ணினீங்க? அந்த பாடத்துக்கு ஏற்ப நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்த வெள்ளம் அம்பத்தூர்ல தேங்கி இருக்காது, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆயிருக்காது. என்ன வந்து பார்த்த டெலிகேஷன் என்ன கேக்குறாங்க, எங்க 2015 இருந்து இந்த அவஸ்தப்படுறோம்? நீங்க கேக்குறீங்க மத்திய அரசும் மாநில அரசும், நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், நான் உங்களுக்கு எடுத்து ஒவ்வொரு விவரமும் நான் என்னோட ஓபனிங் ஸ்டேட்மெண்ட்ல இவ்வளவு விவரம் கொடுக்க வேணாம்னு உங்களுக்கு ஒரு கிளிப்தமா கிறிஸ்பா சொல்லிட்டு இருக்கேன். எடுத்த செயல் என்னங்க தமிழ்நாட்டுல? அம்பத்தூர் இன்னைக்கு மூழ்கிருக்கு. பணம் மாத்திரம் கொடுக்கறோம், எவ்வளவு கொடுக்கறோம், இன்னைக்கும் கொடுக்கறோம். என்ன நடந்துச்சு அங்க? ஒரு ரயில்வே லைன் கடியில கட்டின பாரத்துல தண்ணி திரும்பி எஸ்டேட்டுக்குள்ளவே வருது, அது மத்திய அரசு பொறுப்பா? அங்க தொழில்துறையில இருக்கிறவங்களை போய் கேளுங்க. Please go ahead.
நோ ப்ளீஸ் ஸ்பீக் இன் த மைக்ரோஃபோன் ஒன்லி. யாருங்க ஹியர் ஹியர் யார் கேக்குறா? கொஞ்சம் மைக் கேக்குறீங்களா? ஆ ஹலோ. தமிழக முதல்வர் நெல்லையில் வெள்ள சேதங்களை பார்வையிட்ட பிறகு கூறுகையில், நாங்கள்